கடந்த முறை நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் விஷால் தலைமையிலான ஒரு அணியும் சரத்குமார் தலைமையிலான மற்றொரு அணியும் போட்டியிட்டன. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் ஆகியோரின் பேராதரவில் விஷால் தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. இதனால் நாசர் நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விஷால் பொதுச் செயலராகவும் கார்த்தி பொருளாளராகவும் பொன்வண்ணன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் துணை தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்நிலையில் நடிகர் சங்கத்தில் பொறுப்பு வைக்கும் நாசர், விஷால், கார்த்தி உள்ளிட்டோரின் பதவிக்காலம் கடந்த அக்டோபர் மாதத்துடன் முடிந்தது. ஆனால் நடிகர் சங்க கட்டிட வேலைகள் முடியாததால் நடிகர் சங்க தேர்தலை 6 மாதங்களுக்கு தள்ளி வைத்தனர். இந்த 6 மாத கால அவகாசம் முடிவடைந்ததையொட்டி கடந்த சில வாரங்களுக்கு முன் சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நடந்தது. அப்போது தேர்தலை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பத்மநாபன் அவர்களின் நியமன முடிவிற்கு ஒப்புதல் கிடைத்தது. இந்நிலையில் நேற்று சென்னை தியாகராக நகரில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான அவசர ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி மற்றும் குட்டி பத்மினி போன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போது தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வருகிற June 23 அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என அனைவராலும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான திரு பத்மநாபன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை அடையாற்றில் உள்ள MGR ஜானகி கல்லூரியில் June 23 தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். நடிகர் சங்க தேர்தலில் இம்முறை நடிகர் விஷால் தலைமையிலான அணியுடன் மோதுவதற்கு நடிகை ராதிகாவை நிறுத்த சரத்குமார் அணி தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனால் June 23 நடக்கும் தேர்தலில் நாசருக்கும் ராதிகாவுக்கும் பலத்த போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.